லீடியோ நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். சமீபத்தில் பிக் பேங் போகன்ற யூடியூப் சேனல் மூலமாக பன்றி கறி இஸ்லாத்தில் ஏன் ஹராம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதில் அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, பண்டைய காலத்தில் பாபிலோனியர்களும் கிரேக்கர்களும் வந்து பன்றி கறியை சாப்பிட்றத வந்துட்டு ஒரு இழிவான செயலாக, ஒரு ஏழைகள் ஒரு வறுமையின் கோட்டி கீழே இருக்கிறவங்க தான் அதெல்லாம் சாப்பிடுவாங்க, நாமெல்லாம் வந்து செல்வந்தர்கள் அப்படின்னு கருதி அந்த பன்றி கறியை சாப்பிட்றத வந்து ஒதுக்குனாங்க. இது காலப்போக்கில் வந்து யூத மதத்துலேயும், அதை தழுவி வந்த கிறிஸ்தவ மதத்துலேயும், அதை தழுவி வந்த இஸ்லாமும் பின்பற்றுச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவல் ரீசன். பன்றி கறியை இஸ்லாமியர்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு காரணம் இஸ்லாமுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா, இந்த வரலாறு இருக்கு. அது வந்து ஒரு ஸ்டேட்டஸோட வெளிப்பாடாக இருந்துச்சு. செல்வந்தர்கள் வந்துட்டு நாங்கள் உயரிய உணவை தான் உண்ணுவோம், பன்றிக்கறி வந்து ஒரு இழிவான உணவு, ஒரு ஏழைகளோட உணவு, அதனால் நாங்கள் அதை தவிர்த்துக்கிறோம் அப்படின்ற வரலாற்று பின்னணியினால தான் இஸ்லாத்தில் அது ஹராமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு. ஸோ அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யோசிச்சிருந்து ஹராமாக ஏன் மாறிச்சுன்னா, அது வந்து ஒரு தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் தான். அதாவது பண்டைய எகிப்து அப்புறம் பாபிலோன்ல வாழ்ந்த அதாவது ஏழைகள் கிட்ட இருந்து தங்களை பிரிச்சு காட்டிக்கிறதுக்காக போர்க்க வந்து ஒதுக்கி வச்சாங்க. முதல் கட்டமா பன்றிக்கறி சாப்பிடுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகள்னு ஒரு பெரிய ஆய்வறிக்கை இந்த சைட்ல இருந்து அங்கிட்ட கொடுக்கறதும், அதுக்கு வந்து பிக் பேங் போகன் வந்து ஒரு மறுப்புகள், இல்லை இல்லை பன்றிக்கறியை சாப்பிட்டா மட்டும் இப்படி ஆகாது, மற்ற கறிகள்லையும் இது மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. முதல் விஷயம், இஸ்லாமியர்கள் ஒரு விஷயம் செய்யாம இருக்கிறதுக்கான காரணத்தை நாம திருக்குறான் மற்றும் நபிமொழிகள்ல இருந்து தான் பார்க்க முடியும். ஸோ அதுல பன்றிக்கறியை பற்றி திருக்குறான் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். திருக்குறானில் 2வது அத்தியாயம் 173வது வசனத்தில், தானாக செத்தவை இரத்தம் பன்றி மாமிசம் மற்றும் அல்லாஹ் அல்லாத பெயரால் அடிக்கப்பட்ட உணவுகள் உங்களுக்கு ஆறாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ முஸ்லீம்கள் பன்றி இறைச்சி சாப்பிடாததற்கான முதன்மையான காரணம் என்னன்னா, இறைவன் தடுத்திருக்கான். இறைவன் தடுத்ததை முஸ்லீம்கள் செய்யக்கூடாது. இதுதான் இஸ்லாத்துடைய அனைத்து சட்டங்களுக்கான முதன்மையான ரீசனாக இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம இங்கே சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒருத்தவங்க இஸ்லாமை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலன்றது அவங்களோட ஓன் விருப்பம். ஆனால் ஒருத்தவங்க முஸ்லீமாக ஆன பிறகு இஸ்லாமை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்ன பிறகு இஸ்லாமுடைய அனைத்து சட்டங்களையும் பின்பற்றி தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு இறைவன் சொன்ன சட்டங்களை பின்பற்றுறதுக்கு ரீசன் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க பின்பற்றி தான் ஆவாங்க. இங்கே ஹார்ட்கோரான விஷயம் என்னன்னா, இறைவன் தடுத்த விஷயங்களை செய்யாம இருக்கிறோமா இல்லையான்றதான் மேட்ரு. தவிர அந்த ரூல்ஸ் எதுக்காக தெரிஞ்சா மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அவங்க இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. அது இறைவனே சொல்லியிருந்தா தான் எக்ஸாக்டாக அது மீனிங் ஆகும், இல்லாட்டி நாம் வந்து ஆய்வு செஞ்சு கூடுதல் காரணமாக எடுத்துப்போம். முதல் கட்டமாக இந்த மாதிரி நபர்கள் ஆய்வு பண்ண வேண்டியது என்னன்னா, திருக்குறான் இறைவனோட வேதம் தானா, நபிகள் நாயகம் இறை தூதர் தானா அப்படின்றத ஆய்வு மேற்கொள்ளும். முதல் கட்ட ஆய்வு வைக்க வேண்டியது அந்த இடத்துல. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, இறைவனோட சட்டங்களில் தூக்கி வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ ட்ராக் மாதிரி வந்து ஆய்வுகள் போகுது. ஸோ இதில் அடுத்த கட்டமாக அந்த பாபிலோனியர்கள் கிரேக்கர்கள் வந்து ஒதுக்கின காரணத்தினால்தான் இஸ்லாத்தில் இது ஆறாமாக்கப்பட்டது அப்படின்னும், இன்னும் யூத கிறிஸ்தவத்திலேருந்து தழுவிய மார்க்கம் தான் இஸ்லாம் அப்படின்னும் ஒரு போகிற போக்கில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் இஸ்லாம் வந்து 1400 வருடங்களுக்கு முன்பதாக தான் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆதி மனிதன் முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து இஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து இஸ்லாம் இருக்குது. அது ஓரிறை கொள்கை, ஒரே இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்றத போதித்தது தான் யூத மதமும் கிறிஸ்தவ மதமும். பிற்காலத்தில் அதோடைய மதகுருகளால் கரெக்டட் ஆகி அது வழி தவறி போயிடுச்சு. ஆனால் இஸ்லாம் வந்து இன்னும் அது சரியாக பின்பற்றி கொண்டு இருக்குது. இஸ்லாமோட ஆர்ஜின் முதல் மனிதிலிருந்து இருக்க தவிர 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது கிடையாது. செல்வந்தர்கள் இது வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க சாப்பிட்றதுக்காக தான் பன்றிக்கறியை ஒதுக்குனாங்க, அதனாலதான் இஸ்லாமும் ஒதுக்கியிருந்த ரீசன் இருந்திருந்தா நம்ம கூடுதலாக என்ன க்வெஸ்சன் கேட்குறோன்னா, சரி உங்கள் கருத்துப்படி பன்றிக்கறி அதனால ஒதுக்குறாங்கன்னா, அப்ப தானாக இறந்தது ரத்தம் இன்னும் அல்லாஹ் அல்லாத பெயரால் படைக்கப்பட்ட உணவுகள் இது என்ன, இது வந்து வறுமையில் உள்ளவங்க சாப்பிட்டதன் காரணமாக தான் தடுக்கப்பட்டதா? இன்னும் நீங்கள் பன்றிக்கறியை விடுங்க, கோரை பற்களுடைய விலங்குகளையும் நெகத்தால் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பறவைகளையும் இன்னும் விஷ ஜந்துக்களையும் சாப்பிடுவதற்கு தடை செஞ்சிருக்கு இஸ்லாம். முஸ்லீம்கள் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் இறைவன் அனுமதித்த இந்த உணவுகளே ஹலாலான முறையில் அறுக்கப்படலன்னு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இன்னும் அந்த ஹலாலான முறையில் அறுக்கப்படும் போது இறைவனோட பேரால சொல்லி அறுக்கலன்னு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இங்கே எங்கே அந்த வறுமை தியரிலாம் வந்துச்சு? ஸோ இதெல்லாம் வந்து வரலாற்று ரீதியாக நீங்கள் ஒரு ஆய்வு எடுத்துகிட்டு வந்தாலும் அது இஸ்லாம் அதன் காரணமாக தான்
தடுத்துச்சு அப்படின்னு சொல்றது தவறான ஒரு வாதம். ஏழை பணக்கார வித்தியாசத்தினாலதான் பன்றிக்கறி தடை செய்யப்பட்டிருந்துச்சுன்னா இது இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கையே தகர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது, அனைவருமே ஒரு தாய் மக்கள்னு போதிக்கிறது தான் இஸ்லாமோட அடிப்படை கொள்கை. இன்னும் 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே ஒரு கருப்பர் வெள்ளையரோட சிறந்தவரும் அல்ல, ஒரு வெள்ளையர் கருப்பரோடைய சிறந்தவரும் அல்ல, உங்களில் சிறந்தவர் இறைவனிடத்தில் நற்செயல்கள் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தங்க பணக்காரங்களாக இருக்காங்கன்றனாலையோ ஏழையாக இருக்கவங்கனாலேயோ இறைவனிடத்தில் சிறந்தவங்க தாழ்ந்தவங்கன்றது கிடையாது. நல்ல செயல்கள் மூலமாக தான் இஸ்லாம் ஒருவரை சிறந்தவர்களாகவும் தாழ்ந்தவர்களாகவும் பார்க்கும். இது போன்று பல்வேறு விதமான ரூல்ஸை வந்துட்டு இஸ்லாம் போட்டிருக்கு. அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இந்த மாதிரி வறுமை பாபிலோனர்கள் அப்படின்லாம் இல்லாமல் இறைவன் சொன்னால் நாங்கள் செய்வோம். இதில் பேசும்போது கூட பிக்பேங் போகன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பன்றி இறைச்சியை நல்லா வேக வச்சு சாப்பிட்டா அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றாங்க. இன்னும் வந்து அது மூலமாக ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருத்துவம் இருக்குது, நம்ம இறந்தெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாருன்னா, நாம் பதிலுக்கு என்ன கேட்குறோன்னா, ஒரு மனிதர் 1வது மாடியிலேருந்து கீழே குதிச்சா அவர் உயிர் போக வாய்ப்பு இல்லை, கை கால் தான் உடையும், அதையும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் அவர் மேலேருந்து குதிப்பாரா? இது மாதிரி தான் உங்களோட வாதமும் இருக்குது. இது மாதிரி இந்த கறியை சாப்பிட்டா அதுலேருந்து வர பாதிப்புகள் மூலமாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரிப்படுத்திடலாம் சொல்றது. எப்படி வந்து நம்ம 1வது மாடியிலிருந்து குதிச்சா நம்ம உயிர் போகாத ஆனால் சில காயங்கள் தான் ஏற்படும், தெரிஞ்சும் நம்ம பண்ண மாட்டோமோ அது மாதிரி இதையும் தவிர்த்துக்கலாம். இதெல்லாம் விட இறைவன் சொல்லியிருக்கான் அப்படின்றப்ப அதில் ஒரு நலவு இருக்கும். இன்னும் நலவே நமக்கு தெரியலனாலும் ஒபேத ஆர்டர்னு உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் தெரியும். ஸோ அது எப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது சிக்னலில் வந்தால் நான் வந்து பைக் ரெட் லைட் போட்டால் நிப்பாட்டணும், இன்னும் ஹெல்மெட் போட்டு ஓட்டணுன்றப்ப அதுக்கு பதில் வாதமாக ஹெல்மெட் எதுக்கு போடணும், நான் வந்து கீழே விழுந்துட்டா சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகிட்டா எனக்கு தலையில் அடிபட்டுரும், அதுக்கு தானே ஹெல்மெட், ஆனால் நான் ஸ்லோவாக ஓட்டிப்பேன், நான் வந்துட்டு ரெட் சிக்னலில் ஏன் நிற்கணும், நான் வந்து ரைட் தான் டேர்ன் பண்ண போகிறேன், அங்கே வந்து நான் இப்படி அப்படியே ஸ்லோவாக போய் டேர்ன் பண்ணிப்பேன், இப்படி வந்துட்டு இன்னும் வந்துட்டு நான் ஏன் எக்ஸாம் வந்துட்டு ப்ளூ இங்கில் எழுதணும், நான் வந்து ரெட் இங்கில் எழுதுறேன், க்ரீன் இங்கில் எழுதுறேன், இப்படின்னு வந்துட்டு நீங்கள் லாஜிக்கல் ஃபேக்டர்லாம் இங்கே வச்சாலும் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பழகக்கூடிய பல ரூல்ஸுக்கே இது மாதிரியான இது பொருந்தாது. ரூல்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதோடைய அளவு ஒரு விஷயம் இருந்தாலும் அதில் லூப்ஹோல்ல நீங்கள் வேறு விஷயம் பண்ணுவோம்னாலும் இந்த ஆர்டர்ஸை மாற்றி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் தான். ஆனால் முஸ்லீம்கள் இஸ்லாம் தடுத்த அனைத்து விஷயங்களும் செய்யாமல் இருக்கிற காரணம் இறைவன் தடுத்திருக்காங்க. ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இறைவன் இருக்கிறானா, நம்ம படைத்தவன் ஒருத்தர் இருக்கானா அப்படின்ற ஆய்வை மேற்கொள்ளுங்க. இன்னும் இறைவன் வழங்கிய திருக்குறான் வந்து அதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றது தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஸ்கிரீனில் தெரிய நம்பரை தொடர்பு கொண்டு இலவசமாக திருக்குறானை பெற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி சயின்ஸை பற்றி தெரியாமல் ரிலிஜனோட மிக்ஸ் பண்ணி பேசாதீங்கன்னு பிக்பேங் போகன் சொன்னாரோ அதே மாதிரி ஹிஸ்டிடி எஸ்டிடின்ட்டு இஸ்லாம் பற்றி தெரியாமல் மிக்ஸ் பண்ணி பேசாதீங்கன்னு நாமளும் சொல்லிக்கிறோம்.